ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டு தாங்க நான் எனக்கு எடுத்திருக்கேன். அவனின்றி ஓர் அனுபவம் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப சத்தியமான வார்த்தை, இதை நான் ரொம்ப நம்புவேங்க. ஏன்னா என் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்க போய் தான் இந்த லைஃப் நமக்கு இருக்குது, நாம் இப்போ இங்கே இருந்துட்டுருக்கோங்கிற விஷயத்த நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுவேங்க. எனக்கு பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம், அதனால் இதை வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போவேன். நான் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய குலதெய்வம் கருப்பு சாமியை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக பேச போகிறேன். கருப்பு சாமியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே தெரியாத ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி நான் அதை தான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட குலதெய்வம் வந்துட்டு என்னோட கருப்புசாமி கோயிலை வந்து நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை பாருங்க, ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க கோவில் தான் வந்து என்னோட குலதெய்வ கோவில். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கோவில் வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கனால வந்துட்டு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. சூலூர் பாப்பம்பட்டி பிரிவுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலருந்து உள்ளுக்குள்ளே ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போகணுங்க. இந்த இடம் சுற்றி வீடெல்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் காட்டுக்குள்ளே தனியாக இருக்கும் கோவில். எப்போவுமே கருப்பசாமி ஐயனார் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊர் எல்லையில் காட்டுக்குள்ளே மனுஷ நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் தனியாக இருப்பாங்க. காவல் தெய்வம் அச்சே அப்படி தானே இருப்பாங்க, தள்ளி எல்லாத்துக்கும் காவல் கொடுக்கறக்கு தள்ளி தான் இருப்பாங்க. எங்கள் கோயில் அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இந்த இடம்லாம் பாருங்கள். இது வந்து விநாயகர் சிலை வந்து இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் ஆச்சு இந்த விநாயகர் கொண்டு வந்து வச்சு. அதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் சிலை வந்து இல்லைங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்களோட ஃபேமிலியே வந்துட்டு இந்த கருப்பராயரோட ஆதிக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்கும். எங்களுக்கு ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஏதாவது பிரச்சனைனாலுமே அங்கே போயிட்டு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு சரியாகவும் வர வச்சிருவார். நீ வந்து கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தொட்டில் தான் போட்டிருப்போம். அந்த தொட்டிலுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மாவாச்சும் நாங்கள் இதை செஞ்சு பார்த்துருக்கோம். தொட்டிலுக்கு கீழே வந்துட்டு சீமாறு இரும்பு இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வைப்பாங்க. எல்லாத்து வீட்லையும் இந்த மாதிரி செய்வாங்க. எதுக்குன்னா, குழந்தைங்க வந்து பயப்படக்கூடாது அப்படின்றக்கா வேண்டி சீமாறு இரும்பெல்லாம் வந்து போட்டு வைக்கிறது வந்து அந்த பழக்கம் இருக்குது. நாங்கள் வந்து இப்படி போட்டு வச்சா என்ன ஆகுனா, குழந்தைங்க தூங்கவே தூங்காதுங்க. நைட்டு விடிய விடிய பார்த்திங்கன்னா அழுதே சரி பண்ணுங்க, வீறு வீறுனு கற்றுங்க. எதுக்கு தான் கத்துறாங்கன்னு தெரியாது, அப்படி அழுகுங்க. அப்புறம் அந்த சீமாறு அந்த இரும்பெல்லாம் அந்த பக்கம் எடுத்து தூக்கி போட்டோம்னா கம்முன்னு வாய முடிட்டு தூங்குவாங்க. அது ஏன்னா, நான் காவலுக்கு இருக்கும்போது நீ அதெல்லாம் கொண்டாந்து பாதுகாப்பு வைக்கிறியா அப்படின்னு சாமிக்கு வந்து கோபம் வந்துடுவோம்மா. அது வந்து பயமுறுத்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையாகவே பயங்கரமாக அழுகும் குழந்தைங்க. அப்புறம் அதை எடுத்து போட்டால் நல்லா தூங்குவாங்க. இப்போது இந்த கருப்பு சாமி யார், எங்கேருந்து வந்தார், இவரோட அவதாரத்தை பற்றி இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு சாமி வந்து யாருன்னா, நம்ம சீதையும் ராமன் வந்து பிரிஞ்சிருந்த சமயத்தில் வந்துட்டு சீதையம்மா என்ன பண்ணாங்கன்னா, வால்மீகி முனிவரோட ஆசிரமத்தில் தான் வந்து அடைக்கலமாக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் எப்பவுமே சீதைக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், லவன் குசன் சொல்லி 2 மகன்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த லவன்கிற மகனை வந்துட்டு வால்மீகியோட ஆசிரமத்தில் தான் வந்து இவங்க பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, சீதை வந்துட்டு வால்மீகி முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, லவனை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு இந்த அம்மா தண்ணி எடுக்க போயிடுறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு திரும்பியும் வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. ஆசிரமத்துக்கு வெளியே வச்சு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணார் வால்மீகி முனிவர், வந்த போனவர் வந்து திரும்பி வந்து பார்த்துருக்காரு, லவனை காணும். எங்கடா லவனை காணுமே, ஐயோ இந்த குழந்தையை காணும்னா சீத்தம்மா நமக்கு சாபம் விட்டுருச்சுன்னா அது எவ்வளோ பழிக்கும், ஐயோ அந்த சாபத்துக்கு நம்மளால் ஆளாக முடியாதுன்ற பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருந்த வெளியில் இருந்த தர்ப்பை புல்கள்னு சொல்லுவாங்க, அந்த புற்கள் எல்லாமே எடுத்து எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சு லவண மாதிரியே ஒரு குழந்தையை வந்து உருவாக்கிட்டாங்க. அதை உருவாக்கி அதுக்கு குசன் சொல்லி பேரும் வச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, நம்ம ராமர் வந்து திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த ராமர் சீதைக்கிட்ட என்ன கேட்குறாங்க, இது வந்து நமக்கு பிறந்த குழந்தை தானா இப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம சீதையம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோவம் வந்து தீ குளிச்சிடுறாங்க. தீ குளிச்சோட மட்டும் இல்லாமல் லவனையும் சேர்த்து வந்து தீ குளிக்க வச்சிடுறாங்க. அப்போ தீ குளிக்கும் போது என்ன ஆகுது, உண்மையான லவன் வந்து உயிரோடு இருக்கிறதாகவும், அந்த வால்மீகி முனிவர் செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு தீயில் வந்து கருகி போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த கருகி போன அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஸ்ரீராமர் வந்துட்டு கருப்பா அப்படின்னு வந்து அழைச்சதாக ஒரு வரலாறு. அவர் கருப்பான்னு அழைச்சதாலேயே தீயில் கருகி போன அந்த குசன்கிறவர் வந்துட்டு கருப்பராயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் வந்துட்டு கருப்பராயன் வந்து வந்தார், அவரோட அவதாரம் வந்து இதுதான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அது மாதிரி வந்துட்டு நம்ம கருப்பசாமி வந்து ஐயப்ப சுவாமிக்கு வந்து துணையாக நின்றாங்க அப்படின்னு வந்து வரலாறுல வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னா, நம்ம ஐயப்ப சுவாமி வந்து சிறு வயதாக இருக்கும்போது மகிஷாசுர மர்த்தனியை வந்து வதம் செய்யறக்கா வேண்டி கிளம்புனப்போ நம்ம கருப்பசாமியை சிவபெருமான் கூப்பிட்டு அழைச்சி, சிவபெருமான் கூப்பிட்டு, ஏன்னா சிவஸ்வரூபம் இல்லையா கருப்பசாமி, அதனால் சிவபெருமான் அவங்கள கூப்பிட்டு, ஐயப்பன் வந்து சிறு வயதினன், அதாவது சின்ன பையன், நீங்கள் வந்துட்டு அவனோட போர்ப்படைக்கு சேனாதிபதியாக இருந்து அவருக்கு வந்து போருக்கு வந்து துணை நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பராயன் தலைமையில் அந்த போர் நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி மகிஷாசுரவர்த்தினியை வதம் செஞ்சு அந்த போரில் ஐயப்பரும் வந்து ஜெயிக்கிறாரு. இதனால தான் வந்துட்டு 18-ஆம் படி கருப்பு அப்படின்னு வந்து சொல்கிறக்கு வந்து அர்த்தம் வந்து அதுதான். சபரிமலையில் வந்துட்டு அந்த 18-ஆம் படி கருப்பராயன் வந்து வலது பக்கம் வந்து இருக்கிறாரு. அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கினா மட்டும்தான் சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குங்க. அதே கோவிலில் தான் பூசாரியும் பூசாரியோட மனைவிக்கும் தனியாக ஒரு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா பூஜை பண்ண வரவங்களுக்கு வந்து அவங்க பார்க்க முடியாட்டி கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குன்னு அங்கேயே தங்க வச்சுருக்காங்க. கோயிலில் வந்துட்டு நைட்டு வந்து கருப்போட நடமாட்டம் இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பங்குனி உத்தர தனிக்கு நோம்பி பண்ணுறது, என்ன பண்ணுவாங்க நோம்பிக்கு? வீட்டுக்கு வருவாங்க, பொங்கல் எல்லாம் வரணும், கார்த்திகையோட ஒரு பொங்கல் இங்க வந்து அப்புறம் கோயில்கிட்ட சாமி கும்பிட்டு அவரை பொங்கல் எடுத்துக்குவாங்க கிட்ட. சரிங்க. எடுத்துட்டு அப்புறம் கோயில்ல என்ன செத்தி வளைக்கி அங்க போவாங்க. சரிங்க. அதுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பொங்கல் இப்ப சொல்லுங்க. கொம்பங்கொட்டு போறதுக்கு தழுகு வைக்கணும். சரிங்க. தழுகு வச்சு கொடுத்தா சாமனுக்கு தனியா கடிச்சோறு கட்டணும். கடுப்பாயன் போவாங்க, போயிட்டு வந்துதான் படுகளை முழுகிறது. படுகளை அரை மணி அதுக்கு முன்ன. சரி சரி. நைட் வெடி வெடி அப்ப ஒரே இதுதான் வெடி மட்டும். சரி சரிங்க. எத்தனை வருஷம் ஆச்சு கோயில் கட்டி? ஒரு 50-60 பாப்பா போயிருக்க. பாப்பா போயிருக்க உள்ள போயிருக்க பாத்துட்டு இருக்கு. அப்ப கேட்டுல எனக்கே தெரியாதம்மா. கோயில் நீங்க பொறக்கறதுக்கு முன்னாடி கட்டிட்டாங்களா? என்னங்க எங்க ஊரு பகவாக்கு தூரம் 500 கூட்டம் அங்கிருந்து கட்டிட்டு வந்தது 1958 கட்டினது இல்லைங்களா? எப்படி ஒரு வருஷம் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் கோயில் கட்டுவே கேட்டு போனோம். எல்லாம் செத்துட்டாங்க. நீங்க இங்கேயே தங்கி இருக்கீங்களா? நான் இங்க வந்து 1.5 வருஷம். 1.5 வருஷமாச்சு இந்த கோயில் இடத்துலயேதான் இருக்கிறீங்க நீங்களா? ஏனோ நைட்ல பயமா இருக்காதுங்களா இங்க? எனக்கு கண்ணு கெட்டினது வர மட்டும் ஊழல ஒண்ணுமே இல்ல. தைரியம் இருந்தா போது இருந்தா சாமி இருக்குது. எந்த நேரம் என்ன அப்படிங்க பாத்திருக்கீங்களா சாமிய? நீங்க எப்படி பாத்திருக்கீங்க சொல்லுங்க எனக்கு. எப்படி உணர்ந்தீங்க சொல்லுங்க? சொல்ல முடியாது மறந்து. சரி சரிங்க. மிரட்டுங்களா சாமி நைட்டு? நைட்ல சத்தம் கேக்குங்களா இங்க ஏதாவது? சாமி நடக்கிறது ஏதாவது சவுண்ட் எல்லாம் கேக்குங்களா ஏதாவது? நோம்பி கும்பிடுறப்படியே தெரியுமா? தெரியுங்களா? பாட்டு படிக்கிற காது கேக்குறது தெரியு, வானம் விடுறது தெரியு, அதுதான் காது கேக்கு கேக்கு. வெளியே வர மாட்டேன். வெளியே வர மாட்டீங்க? நைட்ல சவுண்ட் கேக்கு இல்லைங்களா? பாருங்க, இந்த அம்மா சொன்னது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்கும் போதே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவும் அவங்க கோயிலில் பூஜை பண்ணுறாருல பூசாரி, அந்த அம்மா அவங்களோட மனைவி தான் இவங்க. அவர் ரொம்ப வயசானவருங்க, அவர் நடக்கக்கூட முடியாது, ரொம்ப வயசான. அவர் தான் கோயிலில் பூஜை பண்ணுறாரு. அவங்களும் இவங்களும் மட்டும்தான், ரெண்டே பேர் தான் கோவிலில் இருக்காங்க, வேறு யாருமே அந்த இடத்த சுற்றி வந்து இல்லை. எதுவுமே வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப தூரம், வெளியூர்லேருந்து வரவங்கும் போதெல்லாம் இவங்களை போய் கூட்டிகிட்டு வரக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அந்த டைமில். அதனால் வந்து கோயிலே இடம் கொடுத்து இவங்களை தங்க வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம கருப்புசாமி பற்றி இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.